ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் டாக்கி தருண் ஃப்ரம் சேலம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜில் இருக்கோம், சேலம் இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இப்போ ஏன் வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணியிருக்கோம். அது வந்து ஏதோ மெயில் போட்டாங்க, சர்டிஃபிகேட்டை வந்து நேரில் அந்த டிஎஃப்சி சென்டர், அதான் வந்து கருப்பூர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலத்துக்கு. இன்னொரு பாலிடெக்னிக் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, தியாகராஜா பாலிடெக்னிக்லேயும் சென்டர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியாமல் நான் வந்து இங்கே போட்டுட்டேன், நான் அஷ்டமட்டிலேருந்து இங்கே வந்திருக்கேன். சரி ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, உள்ளே போய் கேட்க போகிறோம். ஆனால் வழி இங்கே காலேஜ் வந்து ஒரு பெரிய காடு மாதிரி இருக்குது. காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏதோ ஒரு காடுக்குள்ள அந்த மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ வந்து நம்ம அந்த காலேஜில் போய் நம்ம என்ன இது டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு, நான் வர டிஎன்ஏ அப்ளிகேஷன் ஃபார்மில் நிறைய மிஸ்டேக், ஒரு ரெண்டு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லாம் மிஸ்டேக்கை வந்து சரி பண்ண முடியாதுன்னு நான் ஹெல்ப்லைன் நம்பரில் கால் பண்ணி கேட்டேன், அதையும் சொல்லிட்டாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. ஸோ வாங்க அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், எங்கேன்னு வேறு தெரில, போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டிஎஃப்சி சென்டர்னா ஒரு கவுன்சிலிங் போட்டதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணேங்க கொஞ்சம். ஆனால் இங்கே சர்டிஃபிகேட் எதுவுமே வாங்கலை, வெறும் நேமு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரு அப்புறம் வந்து என்கொயரின்னு போட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க, அது என்னன்னு எனக்கே தெரில. ஸோ இது இவ்வளோதான் இங்கே நடந்த டிஎஃப்சி சென்டரில் வந்து. ஸோ எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்து ஒரு ரெண்டு மிஸ்டேக் ஆகிடுச்சு. டுவெல்த்து மார்க் வந்து டென்த்து மார்க்கில் போட்டுட்டேன் தெரியாமல், அதை நான் கவனிக்காமல் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், டென்த்து பர்மனெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டுட்டேன். டுவெல்த்துக்கு கொடுக்கணும், பட் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா அப்படின்னு சொன்னாங்க இல்லை. ஸோ இப்போ நம்ம வந்து அங்கே தான் இருக்கோம். மற்றபடி நீங்கள் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக நீங்கள் போடும்போது ஒரு கேர்ஃபுல்லாக வந்து பார்த்து எல்லாம் பண்ணுங்க. டிசியை கிட்ட வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த காலேஜ் வந்து ஒரு பெரிய இது வந்து நான் தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள இங்கே இது வந்து ஃபஸ்ட்டு. நீங்கள் வந்து ஓம்லூர் சைட்லேருந்து வந்தீங்கன்னா செகண்ட் கேட்டு, சேலம்லேருந்து வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டு. ஃபஸ்ட்டு கேட்டுக்குள்ளே வந்தீங்கனாலே ரைட் சைடு இங்கே தான் இருக்குது. ஸோ சேலமுக்கு இதுதான் டிஎஃப்சி சென்டர், இன்னொன்று தியாகராஜா, அதுங்கிறதும் தெரில எனக்கும். ஸோ அவ்வளோதான், இன்னும் இதை பற்றி நான் போய் கண்டினியூ பண்ணுறேன்.